ஹலோ நீட் ஆஸ்பிரன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முகமது சாபித். நான் வாரி நீட் அகாடமியில் ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டியாக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாரி நீட் அகாடமி வாஸ் ஃபவுண்டட் இன் 2007 பை டாக்டர் பி லோகேஷ். வி ஆர் ஹெட் குவார்டர்ட் இன் கோயம்புத்தூர் அண்ட் வி ஹாவ் பிரான்ச்சஸ் ஸ்ப்ரெட் ஓவர் தமிழ்நாடு. ஓகே, ஸோ வி ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் நீட் கோச்சிங் ஃபார் 5 இயர்ஸ் அண்ட் வி ஹாவ் ட்ரெயின் நியர்லி 5,000 நீட் ஆஸ்பிரன்ஸ் ஃபார் ஜேஇ ஆல்சோ வி ஹாவ் ட்ரெயின் தம். ஸோ நீட், வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் நீட்? நீட்டுங்கிறது ஆக்சுவலி நம்ம அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் கோர்சஸ், அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சித்தா ஆயுர்வேதா எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி கோர்ஸுக்கெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் நீட் எக்ஸாம். ஸோ வாரியில் நம்மளோட கிராஷ் கோர்ஸ் 24ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. 24ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி அப்படியே நீட் எக்ஸாம் வரைக்கும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பயணம் தான் நம்மளோட கிராஷ் கோர்ஸ். கிராஷ் கோர்ஸ் எப்படின்னா, கொஞ்சம் கான்செப்ட் எல்லாம் சொல்லி வச்சு அதுக்கான சில ப்ராப்ளம்ஸ், லைக் இப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் சில நியூமரிக்கல்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி கான்செப்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இதுக்கெல்லாம் தேவையான டிப்ஸ் ட்ரிக்ஸ் மெத்தட்ஸ், ஒரு சில ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணால் தான் நம்ம ஈஸியாக முடிக்க முடியும். அதே மாதிரி கொஞ்சம் சில கான்செப்ட் புரிய வைக்கிறதுக்கும் அந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுத்து அவங்கள செட் பண்ணி வச்சு அடுத்து தான் ப்ராக்டிஸ் செஷன், கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்பான எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போகும். எக்ஸாம் எப்படின்னா, டெய்லி நமக்கு எக்ஸாம் இருக்கும். இன்றைக்கு உள்ள டாப்பிக்கு நாளைக்கு எக்ஸாம், அந்த மாதிரி மோஸ்ட்லி ஒரு சாப்டர்லாம் தான் இருக்கும், ஒரு 2 சாப்டர் டிபெண்ட்ஸ். ஸோ எனிவே அந்த இன்றைக்கு எடுக்கிறதோட எக்ஸாம் நாளைக்கு. ஓகே, அது முடித்து வீக்லி டெஸ்ட்ஸ் இருக்கும். இந்த அந்த வீக்கில் எடுக்கிற எல்லா சாப்டர்ஸும் சேர்த்து அந்த வீக்லி டெஸ்ட், லாஸ்ட்டில் நமக்கு கொஞ்சம் க்யூமுலேட்டிவ் டெஸ்ட்ஸ் இருக்கும் அண்ட் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட். அது 11th ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் கொஞ்சம் நடத்துகிறோம், அதே மாதிரி 12th ஃபுல் போர்ஷன் டெஸ்ட். இதெல்லாம் சேர்த்து மொத்த சிலபஸும் சேர்த்து கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு 8 டெஸ்ட் அதுவும் நடக்கும். ஸோ தேட்ஸ் ஹவ் த எக்ஸாம் பேட்டர்ன் இஸ்.